தமிழகத்தில் 45 வயது நிரம்பியவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படும் என உத்தரவிடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் இரண்டாவது கொரோனா அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென மாநில அரசு வலியுறுத்தி வருகிறது. அதே நேரத்தில் கடந்த வாரம் வரை அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருவதை கடந்த 5ஆம் தேதியிலிருந்து திடீரென நிறுத்தி 45 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடப்பட வேண்டுமென உத்தரவிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உள்பட்ட சுகாதார மையங்களில் இந்த கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக சுகாதார அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு உள்ளதால் கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமே போடப்பட்டு வருகிறது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போடுவதில் உள்ள சிரமமான விதிமுறைகளை குறைக்கவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போட மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் விருப்பமுள்ள அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கியும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.